ശ്രീമാങ്കടനാഥാര്യസ്തരിതാശിരശേഖരേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി സപ്തഗുരുപരമ്പരായേ നമഃ. ആറാമത്തെ ശ്ലോകത്തിലെ சாரீரிக மீமாம்சையினுடைய பிரவேசம் எப்படி வரும்? ஏன்னா அஞ்சாவது ஸ்லோகத்துல ஒரு மீமாம்சை என்ன, அது மாதிரி சங்கர்ஷ காண்டம் சொல்லக்கூடிய தேவதா அபிஷேகமான 4 அத்தியாயம் எப்படி 16 அத்தியாயங்களுடைய அர்த்தங்களை சாரமாக சங்கிரகமாக அற்புதமாக சாதித்தார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்துல இந்த 16 அத்தியாயங்கள் முடிஞ்சிருச்சுனாக்கா இந்த கடைசி 4 அத்தியாயங்கள் உள்ளடக்கிய சரீரக மீமாம்சா, இந்த மீமாம்சையில எப்படி இவன் பிரவேசிப்பான் அப்படிங்கிறத பத்தி இந்த 6வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அது எப்படி அப்படின்னா, உலகத்துல வந்து கர்ம ஞானம், அந்த கர்ம ஞானமானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அல்பமான பலத்தையும் அஸ்திரமான பலத்தையும் கொடுக்கும் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சின்றதே இவன் பிரம்ம மீமாம்சையில பிரவர்த்திக்கிறான் அப்படின்ட்டு சொன்னான். உடனே இவெல்லாம் ஆக்ஷேபம் பண்றான், எதுக்கு கர்மமீமாம்சையை வாசிக்கணும், கர்மமீமாம்சையை வாசிக்க வேண்டாமே, கர்மமீமாம்சையை வாசிக்காமலே நேராகவே பிரம்மமீமாம்சையில போகட்டுமே, அதை விட்டுட்டு ஈராக கர்மமீமாம்சை வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு சில பேர் எல்லாம் கேட்கிறார். அதாவது அத்வைதிகள், வேதிகள், சாங்கியார் இவெல்லாம் அதெல்லாம் வேண்டியதில்லையே அப்படின்ட்டு அவன் கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சரிச்சாகணும். சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்கா, அந்த மாதிரி கர்ம மீமாம்சை இல்லாமல் பிரம்ம மீமாம்சை போக முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த 5வது ஸ்லோகத்துல மீமாம்சா சாஸ்திரத்துல 5வது அத்தியாயத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கிரமம் அப்படின்னு சொன்னோம். ஒரு வரையை எப்படி செய்ய வேண்டும், கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு எதை பண்ணிட்டு எதை செய்யணும் அப்படின்னா கேள்வி வரும். அந்த கிரமத்தை சொல்லச்ச 6 கிரமங்கள் சொல்லியிருக்கா. கிரம பிரமாணம், அதாவது நம்ம மீமாம்சா சாஸ்திரங்கள்ல எதை எடுத்திருந்தாலும் 6-6ன்னு போகும். 6 பிரமாணங்கள், பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, 6 லௌகிக பிரமாணங்கள், அந்த மாதிரி அங்கதா போதக பிரமாணங்கள்லாம். 3வது அத்தியாயத்துல அங்கத்தை பத்தி விசாரிக்கிறா, அங்கம் எது, அங்கி எது, அந்த அங்கத்தை பத்தி சொல்லுறது சொல்லச்ச இது இதுக்கு அங்கம்னு சொல்லணும், இது இதுக்கு அங்கம் எப்படி சொல்லுவீங்கோ அப்படின்னு கேள்வி வருது. இவோ லௌகிக உதாரணம், வைதிக உதாரணத்தெல்லாம் காமிக்கிறான் மீமாம்சகர். எப்படி காமிக்கிறான்னாக்க, ஒருத்த வந்து சலுகை பண்றான், சலுகை பண்ணச்ச எதாவது பண்ணா அப்படின்னு கேட்டான். காஷ்டைஹி பகதி, போதனம் பகதி, காஷ்டைஹி பகதின்னு அன்னம் சுமைக்கிறான். அதை எதாவது பண்றான் அப்படின்னா காஷ்டைஹி பகதி. காஷ்டம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, காஷ்டம்னா விறகு, இந்த விறகுகளை கொண்டு அவன் பண்றான், விறகுகளை கொண்டு இவன் பண்றான் அப்படின்னு. இப்போ விறகுகள் வந்து அங்கமா போயிடுறது, காஷ்டங்கள் விறகுகள், அந்த விறகுகள் உபகரணம். இப்போ உபகாரகம் இது அப்படின்னாக்கா உபகாரியம் எது அப்படின்னாக்கா சமையல், தலிகை பண்றான். அந்த தலிகை பண்றதுக்கு உபகாரகமா இருக்கிறது எது அப்படின்னா இந்த விறகுகள். அதே மாதிரி யாகத்துல ஹோமம் பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜிஹோதி அப்படின்னு சொல்றான், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான். அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணாக்கா அதுக்கு எது உபகாரம், அதுக்கு திரவியம் வேணுமே அப்படின்னா தத்னா ஜிஹோதி. இதுல வந்து 3வது வேற்றம் இருக்கு. இந்த 3வது வேற்றம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, கர்த்தாவை சொல்லும் அல்லது உபகரணத்தை சொல்லும். கர்த்தான்றது இப்ப எப்படின்னா, நேற்றியே சொன்னது ராமேன பானேன ராவணோ ஹதஹா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இங்க பாருங்க, ராவணஹா ஹதஹா, ராவணனானவன் அழிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான். எதால் கொல்லப்பட்டான், பானேன ராவணோ ஹதஹா, பானத்தினால ராவணன்
கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்றோம். ஆனா யாரால கொல்லப்பட்டான்னாக்கா, யாரால கொல்லப்பட்டான்னாக்கா ராமையன அப்படின்னு சொல்றோம். இப்போ கர்த்தா யாரு அப்படின்னு சொன்னாக்கா ராமன், அது மூணாவது வேற்றுமையினாலும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உபகாரம் இது உபகரணமானது எது அப்படின்னாக்கா அம்பு. அதாவது இந்த அம்பினால் ராமன், அம்பினால் ராமனால் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ அம்புன்றது உபகரணமா இருக்கு. ராமனால் அப்படின்னு சொன்னாக்கா அவன் கர்த்தாவாக இருக்கிறான். இப்போ கொல்லப்படுவதுன்றது பிரதானமான ஒரு கிரியை. அந்த கிரிக்கு இந்த பானம்ன்றது உபகரணமா இருக்கு. பானம்ன்றது உபகரணமா இருக்கு. அதே மாதிரி ராமன் ரமன் கர்த்தாவா இருக்கான். இப்போ கர்த்தா ராமன், கர்ணா ராவணனுடைய வதம், அதுக்கு உபகரணமா இருக்கிறது பானம் அம்பு. இதனால திருதியா விபக்தி இருக்கோ இல்லையோ அந்த மூணாவது வேற்றுமை, மூணாவது வேற்றுமையினால உபகரணம்ங்கிறது தெரிவிக்கப்படுறது. இங்க வேதத்துல வாங்கோ அக்னிஹோத்திரம் ஜிஹோதி அப்படின்னு சொன்னான். அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுகிறான், அக்னிஹோத்திர ஹோமத்தினால் பலத்தை அடைகிறான். சரி, அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை எப்படி பண்றதுன்னா அடுத்த வாக்கியம் சொல்றது தத்னாதிஹோதி அப்படின்னு சொல்றது தயிர் நாள் பண்ணுகிறான். இந்த மூணாவது வேற்றுமை இருக்கிறதுனால தயிர் நாள் அப்படின்னு சொல்றது தயிர் வந்து சாதனமா இருக்குது, அங்கமா இருக்குது. இப்ப இந்த மூணாவது வேற்றுமைன்றதுதான் ஸ்ருதியின் பிரமாணம். இந்த மாதிரி ஆறு, அதாவது அங்கத்தை அங்கத்தை காமிக்கக்கூடிய பிரமாணங்கள், இது தத்தின்றது அங்கம், விரீஹி பெரிய தேத்த, அது மாதிரி எவை எதேத்த, விரீஹின்னு நெல், நெல் நெல்லினால் யாகம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னாக்கா நெல்லினாள் அப்படின்னு சொல்றதுனால அது அங்கமா போயிருது. இப்படி அங்கதா போதக பிரமாணங்கள், அங்கத்தம் அங்கத்தை போதிக்கிறது, இந்த யாகத்துக்கு இது அங்கம், இவைகளெல்லாம் சொல்றது ஆறு பிரமாணங்கள் அது சொன்னிருக்கான் மீமாம்சகன். அந்த மாதிரி கர்ம பேதம், இந்த கர்மா வேற அந்த கர்மா வேற. தர்சபூர்ணமாசி இஷ்டின்னு ஒருத்தன் சொல்றான், தர்சபூர்ணமாசி இஷ்டிங்கிறது வேறு கர்மா. அந்த மாதிரி ஜோதிஷ்டோமி யாகம்னு ஒன்று சொல்றான், அது வேறு கர்மா. அதே மாதிரி அன்னைக்கே சொன்ன பாருங்க, நிச்சய கர்மா வேற, நைமித்திக கர்மா வேற, காமிய கர்மா வேற, இப்படி கர்மாக்கள்லாம் பேதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அதுக்கு ஆர்வமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியாக கிரமம், கிரமத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஆறு கிரமங்கள் சொல்றா, ஸ்ருதி கிரமம், அர்த்தக்கிரமம், பாடக்கிரமம், ஸ்தானக்கிரமம், மோட்சக்கிரமம், பிரவர்த்தி கிரமம், ஆறு சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப உங்களை ரொம்ப அழைக்க வைக்க மாட்டேன். ஸ்ருதி கிரமம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இதை பண்ணிவிட்டு அதை பண்ணுவேன், ஏதாவது ஸ்நாத்வா புஞ்சீத்த அப்படின்னு சொன்ன, ஸ்நாத்வா புஞ்சீத்த சாப்பிடு, அது குளிச்சுடு, குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னான். ஸ்நாத்வா புஞ்சீத்த, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லச்சே, அதனால என்ன தெரிகிறது, குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட வேணும். இது வாக்கிய நேரம் அப்படின்னு சொல்ற, இதுக்கு பேர் சொல்லிக்கிரமம். வேதம் நேருக்கு நேரம் சொல்லி காமிக்கிறது, இதை பண்ணிட்டு அதை பண்ணு. சில இடத்துல அப்படி சொல்லாது, அது இங்க வந்து வேதம் கிறிஸ்துவா வேதம் கரோத்தின்னா, வேதம் கிறிஸ்துவா வேதம் கரோத்தின்னு சொன்னாக்கா வேதம்னாக்கா ஒரு தர்ப முஷ்டி, தர்ப்பம் ஒரு கையில ஒரு தர்ப்பத்தை ஒரு முஷ்டியா பிடிச்சி வச்சுக்கணும் இல்லையா, ஒரு தர்ப்பக்கிட்ட, அதுக்கு தர்ப்பம் வேதம்னு பேரு, அதை அப்படியே பரப்பணும், இது வேதகரணம். அதன் பிறகு வேடிக்கை, யாக வேதிக்கை இருக்கே வேதத்தை பண்ணிட்டு வேதியை பண்ணுங்கோ, முதல்ல வேதியை பண்ணிட்டு வேதம் பண்ண வேண்டாம், வேதத்தை முதல்ல பண்ணிட்டு வேதியை பண்ணுங்கோ. வேதம்னா இங்க எதிர்வேதம் சாம வேதம் இல்ல, தர்ப்ப முஷ்டி, இது தர்ப்ப முஷ்டி எடுத்து பரப்பிட்டு அதுக்கப்புறம் வேதியை நிர்மாணிங்கோ அப்படின்னு சொல்றது. அது இதுல பாருங்க தெரிஞ்சுடுச்சு கிரமம், முதல்ல வேதத்தை பண்ணணும், அதன் பிறகு வேதியை பண்ணணும், இது ஸ்பஷ்டமா சொல்றதுனால இது சுருக்கிரமம் பேரு. அதே மாதிரி அர்த்தக்கிரமம் ஒண்ணு அடுத்தது, அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மொத்தம் என்ன பண்ணா வந்து குடிக்க சாப்பிட போறேன், குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம்.
சாப்பிட போறேன் குளிக்க போறேன்னு சொன்னேன்னாக்கா அப்படின்னா சாப்பிட்டு குளிக்க போறானா அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அப்படி கிடையாது, குளிச்சுட்டு தான் நீங்க சாப்பிடணும், இதுதான் கிரமம். ஆனா இவன் சாப்பிட போறேன் குளிக்க போறேன்னு சொல்லிச்சு என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பிட போறேன் அதுக்கோசரம் குளிக்க போறேன் அப்படின்னு ஒரு பதத்தை எடுத்துக்கணும். அதுக்காக அதுக்காக அப்படின்னு ஒரு பதத்தை எடுத்துக்கணும். இதான் அர்த்தம், அர்த்தக்கிரமன் பேர். தமிழ்நாடு சாய்க்கிறது குண்ட தீமலையை காத்து குண்டெடுத்தானே அப்படிங்கிறது. தீமலையை காத்து குண்டெடுத்தானேன்னு என்ன அர்த்தம்? அதாவது கோவர்தன கிரியை தூக்கி பிடிச்சான். தூக்கி பிடிச்சி எதுக்கு? அப்படியே தீமழை பெய்யறது, அந்த தீமழையிலிருந்து கோபுரத்தில் இருக்கிறவாள்லாம் ரட்சிச்சாக்கணும். அதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்ணாருனாக்க கோவர்தன கிரியை தூக்கிட்டார், குண்டெடுத்தான். குண்டெடுத்து போறானோன்னு இவன் அதை அடுத்து. ஆனால் இங்க வாக்கியம் எப்படி இருக்குன்னாக்கா தீமழையை காத்து குண்டெடுத்தானேன்றது. தீமழையே காப்பாத்திட்டான், தீமழையிலேருந்து காப்பாத்திட்டான், அப்புறம் குண்டெடுத்தான்னு அர்த்தம். அப்போ அது வியர்த்தம் தானே, முதல்ல மழையை காப்பாற்றுறதுக்கு தான் குண்டெடுத்திருக்கிறோமா, அதுதான் சொல்லணும். அப்ப அர்த்தம் பண்ணிக்கணும், தீமழையை காத்து காத்து காக்கிறதுக்கோசரம் காக்கிறதுக்கோசரம் குண்டெடுத்தான். இது அர்த்தக்கமன் பேர். அதே மாதிரி இங்க நம்ம இந்த வேதாந்தத்தை இதிலேயே பாருங்க, வேதத்துல அக்னிஹோத்திரம் ஜஹோதி யவாகும் சகதி அப்படின்னு இருக்கு. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுகிறான். அதே மாதிரி எவாகும் பச்சதி, எவாகுன்னு ஒரு தானியம், அதை தெளிக்க பண்றான் பாகம் பண்றான் அப்படின்றது. இந்த பாகம் பண்றது எதுக்கு அப்படின்னாக்கா அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றதுக்கு தான் எவாகு பாகம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்குச்ச முதல்ல அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டான், எவாகு பாகத்தை அப்புறம் பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ முதல்ல ஹோமம் பண்ணியாச்சு, திருப்பி எவாகு பாகத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லையே. அதனால யவாகு பாகம் பண்றான்னு சொல்லவே வேண்டாம். அப்ப என்ன பண்றதுன்னா அக்னிஹோத்திரம் ஜோதி பதர்த்தம், அதுக்காக யவாகும் பச்சதி. இப்ப என்ன ஆகும்னு படிக்கப்பட்டது எப்படி? அக்னிஹோத்திர ஹோமம் பண்றான், யவாகு பாகம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அர்த்தக்கிரமம் அர்த்தம் என்ன ஆகும்னாக்க முதல் அதான் அர்த்தம் தான் பிரயோஜனம்னு இருக்கும். இந்த யவாகு பாகம் பண்றான் அது எதுக்கு தெரியும் இல்லையோ? அக்னிஹோத்திர ஹோமம் பண்றதுக்கு அப்புறம். அப்போ இந்த யவாகு பாகம் வினாடி போயிடும். பதர்த்தம் யவாகு பச்சதின்றதுனால முதல்ல அந்த யவா தானியத்தை சமைக்கிறான், அதன் பிறகு அக்னிஹோத்திரமாகவும் பண்றான். இதுக்கு பேர் அர்த்தக்கிரமம் பேசுது. அதே மாதிரி பாடக்கிரமம் ஒன்று இருக்கு. அந்த பாடக்கிரமம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வரிசையா நம்ம சொல்லிட்டே வரோம், கார்த்தால பிராம முகூர்த்தத்தை எழுந்திருக்கணும், அதன் பிறகு தீர்த்தாமடினோம், அதன் பிறகு வஸ்திரதாரணம், அதன் பிறகு ஊர்தபுண்ட தாரணம், அதன் பிறகு சந்தியாவந்தனம், அதன் பிறகு உபஸ்தானம், அதன் பிறகு ஆதார சக்தி தர்ப்பணம், அதன் பிறகு கேசவாய் இந்த தர்ப்பணம், தேவரிஷி காண்டரிஷி தர்ப்பணம். இப்படி வரிசையா சொல்லுன்னு வருது ஆன்மீகம். வரிசையா சொல்லின் வரிசை என்ன ஆகுதுன்னாக்கா இது அப்படியே எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நாம பண்றது. இதுக்கு பாடக்கிரமம் தேவை. எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே பண்றது பாடக்கிரமம். அந்த மாதிரி அது மாதிரி நம்ம இந்த வேதத்திலையும் பாருங்க வரிசையா வரும். இந்த யாகம் பண்ண அந்த யாகம் பண்ண பிரயாதி யாகங்கள் பேரு அமிதோ எதிரதி கணவனை பார்த்தம் எதிரதி பரிகரதி இதோ எதிரதி சுவாகாக்காரம் எதிரதி அப்படின்னு வருது. சமித் யாகத்தை பண்ணு, பரிகர் யாகத்தை பண்ணு, சுவாகார யாகத்தை பண்ணி இப்படி வரிசையா வரும். எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதே கிரமத்தில் பண்றது பாடக்கிரமம். எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே பண்றது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆறு கிரமங்கள் எடுத்துருக்கா. இதான் சேஷம் இந்த ஸ்லோகத்துக்கே. ஆறு ஆறு கிரமங்கள் எடுத்துருக்கா. அந்த ஆறு கிரமங்கள்ல முக்கியமா ஸ்ருதி கிரமமும் அர்த்தக்கிரமமும் பாடக்கிரமமும் ஸ்தானக்கிரமமும் முக்கிய கிரமமும் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. கர்மகாண்டத்தை முதல்ல படிக்கணும், அதன் பிறகு பிரம்மகாண்டத்தை வாசிக்கணும். ஆறு கிரமத்தை இங்க சொல்றேன். இது வந்து குமார தேசிகன் சுவாமியினுடைய ஸ்ரீ தேசிகனுடைய குமாரர் குமார வரத தேசிகன் அவர் சாய்க்கிற விஷயம் இது. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாய்ச்சிச்சு. இப்ப வந்து எப்படி வேதத்துல சொல்றோ இதை பண்ணிட்டு அதை பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ அதே மாதிரி பண்றதுதான் சுதிக்கிரமம். சொன்ன முடியும் எப்போ
வந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஸ்நானத்தை சொல்லிடுத்து பாக்கியம், அப்புறம் சாப்பிட்றது சொல்றது போதனத்தை. அந்த மாதிரி இங்கேயும் என்ன சொல்றதுன்னா பரீட்சலோகான் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த நாஸ்தி அகிருத கிருதேன கர்மா பண்ணா கிருதம்னா பண்ணப்படுறது கர்மாக்கள். அதனால முதல்ல கர்மாவை பண்ணி பார்த்தான், கர்மாவை பண்ணினாக்கா அதனால அதுக்காக பண்ணலாம், கர்மாவை பண்ணினாக்கா அல்பமான பலன் தான் கிடைக்கிறது. அல்பமான பலன் கிடைக்கிறதுனால இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னாக்கா இது அல்பம் இது அஸ்திரம் இதான் நம்ம தேவையே இல்லை இந்த கர்மாக்கள், அதை வச்சுட்டு நேர மோட்சத்துக்கோசரம் இந்த படிச்சு முடிச்சான். இதனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுன்னா பரீட்சலோகான் பரீட்சேன்னு அங்க இருக்கு, முதல்ல விசாரம் பண்ணிட்டான் பரீட்சலோகான் கர்மச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு கர்மச்சுதான் கர்மாக்கள்னால எது எது பலன் வருதோ அந்த லோகங்கள்னா அகிருதம் அகிருதம் இல்லை, அகிருதம்னா அனித்தியம், அகிருதம்னா பண்ணப்படாதது நித்தியம்னு அர்த்தம். இவைகள் நித்தியம் அல்ல, நித்தியமான இவைகள்லாம் கிடைக்காது நமக்கு பலன், இதெல்லாம் அனித்தியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுறான். அதாவது அஸ்திரம் அல்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுறான். தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்றான், குருமேவ அபிகச்சேது சமிப்பாணிகி சுமத்திரியம் பிரம்மனிஷ்டம்னு வச்சு வாக்கியம் வந்துருச்சு. அதாவது சமிப்பாணிகி இந்த சிஷ்யன் என்ன பண்ணா கர்மகாண்டத்தை படித்தான், கர்மகாண்டத்தை படிச்சாக்க அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து. அதனால இவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க இந்த கர்மகாண்டம் படிச்சுட்டு கர்மாவனால நமக்கு பலன் இல்லையோ அதனால பிரம்மகாண்டத்துல அதுல என்ன வருது அதுல நிச்சயமா இருக்கும், அதுல ஸ்திரமா இருக்கும், அதுல அனந்தமான பலன் இருக்கும், அதனால அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமிப்பான். அதாவது ஒரு சமயத்தை எடுத்துட்டு தான் போய் சிஷ்யனா போய் சேவிக்கணும் ஆச்சாரியரை பிரம்மச்சாரியோ இல்லையோ, அதனால அங்க போய் அந்த ஆச்சாரியரை சேவிச்சு நம்ம பிரார்த்திக்கிறான். குருமேவ அபிகேதோன்னு இருக்கு, ஆச்சாரியனையே அடைய வேணும், அடைஞ்சு அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆக முதல்ல கர்ம பலன்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதன் பிறகு இதுக்கு போறான் இந்த உபநிடத வாக்கியம் சொல்லிடுச்சு. ஆகவே இது சுருதிக்கிரமம். அதுக்கப்புறம் அர்த்தக்கிரமம், அர்த்தக்கிரமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம், பிரயோஜனத்தை வச்சுண்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு சொன்னா இது படிக்கப்பட்டிருக்கு எப்படின்னாக்கா பாருங்க, கர்மா கர்மாக்கள்லாம் இருக்கே வேதத்துல விதித்த கர்மாக்கள்லாம் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னாக்கா நித்தியமா பண்ணலாம், நைமித்திகமா பண்ணலாம், காமியமா பண்ணலாம், கடைசியில் 100 விஷயம் இருக்கு. இந்த உபாசனங்கள் இருக்குதே அந்த உபாசனங்களுக்கு அங்கங்களாக அனுஷ்டிக்கலாம், அவைகளுக்கோசரமே இது படிக்கப்பட்டிருக்கு, இவைகளுக்கோசரமாய உபாசனங்களுக்கோசரமே இந்த கர்மாக்கள்லாம் இருக்கு. ஏன்னா உபனிஷத் சொல்றது பிராமணாக விருதி யஜ்ஞேன தானேன தபசானாசுகேன அப்படின்னு சொல்றது. இந்த பிரம்மனிஷ்டாள்லாம் இருக்காளே இவாள்லாம் உபாசனம் பண்றா, எப்படி பண்றா தெரியுமா, தாகத்தை கொண்டும் தானத்தை கொண்டும் உபவாசத்தை கொண்டும் இவா பண்றா. அது மட்டும் இல்லாம அனாசிகேனன் இருக்கு, அனாசிகம்னாக்க பலத்தை எதிர்பார்க்காம, ஏன்ன சாட்சாத் பிரம்மமே பலமா கிடைக்க போறதே நமக்கு, அந்த பிரம்மமே பலமா கிடைக்கிறது இந்த அல்பமான சொர்க்காதிகள்லாம் நமக்கு தேவையா, அதனால இது தேவையில்லை. ஆகவே இது அர்த்தக்கிரமம், இந்த கர்மாக்கள்லாம் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்குனாக்க உபாசனங்களுக்கோசரம் தான், உபாசனங்களுக்கோசரம் விதிக்கப்பட்டதுனால இவைகள்லாம் நாம அனுஷ்டிச்சு பண்ணணும். அந்த கர்மாக்களை படிச்சு அதை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் வேதாந்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த உபாசனத்துக்கோசரம் இந்த கர்மாக்கள் இருக்கு, அங்காங்கி பாவம் இருக்கு, கர்மாக்கள்லாம் அங்கங்கள், உபாசனங்கள்லாம் அங்கிகள், அங்கி என்ன சேஷி, அதான் அதுதான் பிரதானம். ஆகவே அதுக்கோசரம் இது படிக்கப்பட்டிருக்கு, அதனால இவரை அனுஷ்டித்து ஆகணும். எப்படி ஆனாக்க அந்த யவாகுன்ற தானியத்தை பாக்கம் பண்ணி அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுவானோ அந்த மாதிரி இங்கேயும் அந்த பிரம்மவித்திக்கோசரம் இந்த கர்மாக்கள், இதான் அர்த்தக்கிரமம், இதான் அர்த்தக்கிரமம், இது இது அர்த்தக்கிரமம், இப்படி இது பண்ணிக்கோங்க, இதை வந்து அர்த்தக்கிரமத்தை சொல்றது. அதே மாதிரி பாடக்கிரமம், இது பாடக்கிரமம்னு என்ன அப்படின்னாக்கா என்ன சொன்னோம், வரிசையா கர்மாக்கள் எப்படி பண்ணணும், முதல்ல
கார்த்தால் எழுந்திருக்கணும், அப்புறம் தீர்த்தாமடனும், அதன் பிறகு வஸ்திரதாரணம், உருவகுண்ட தாரணம், சந்தியாவந்தனம், உபஸ்தானம், ஆதார சக்தி தர்ப்பணம், அதுக்கப்புறம் தேவரடி காண்டரடி தர்ப்பணம், அதன் பிறகு வஸ்திர நிஷ்டீரணம், அதுக்கப்புறம் பிரம்மயஜம், அப்புறம் இது ஆத்துக்கு வருது சுவாத்தியாய விடணும், கடைசியில் தெரியுது மாத்தியானிக ஸ்நானம், அதன் பிறகு ஆராதனம், அதுக்கப்புறம் அனுயாகம் ஆகாரம், அதுக்கப்புறம் அந்தரியான ஆராதனா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி சுவாத்தியாய பிரவச்சனம், ராத்திரி சந்தியாவந்தனம் சாயங்காலம், அதுக்கப்புறம் யோகம். இது சொல்றது இதை கிரமமா படிச்சுட்டு போயிடுச்சு பாஞ்சராத்திர பிரக்கிரியெல்லாம் இதெல்லாம் சொல்றா. இதுதான் நம்ம ஆன்மீகங்கள்லாம் திருக்குமதி தேசியன் முதலான மகான்கள்லாம் சாதிச்சிருக்கா. அந்த கிரமத்துலதான் நம்ம எல்லாம் அனுப்பி சென்றிருப்போம். இதான் பாடக்கிரமம் வரிசையா சொல்லப்படுறது. இங்கேயும் பாருங்க, முதல்ல என்ன பண்ணா கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரம்மகாண்டத்தை அத்தியனம் பண்றோம். இப்ப இந்த பாடக்கிரமம் இதை வச்சுட்டே பண்றது. இதனால நமக்கு வந்து ஒரு இது தெரியுது, என்ன சொல்றது, வடிவம் தெரியுது. எப்படின்னா முதல்ல கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணோம், அதனால கர்மகாண்டத்தை விசாரம் பண்றோம். இப்போ அடுத்தது பிரம்மகாண்டத்தை அத்தியனம் பண்றோம் உபனிடம், அதனால பிரம்மகாண்டத்தை விசாரம் பண்றோம். ஆகவே இந்த ரெண்டுமே இங்க இந்த கிரமமா சொல்றதுனால பாடக்கிரமம் படிக்கப்பட்டிருக்கிறதுனால எப்படி அத்தியனம் பண்ணமோ அப்படியே விசாரமும் பண்றோம். இது தவறு கிடையாது, இதுதான் கிரமம். அதனால கர்ம விசாரம் முதல்ல பண்ணணும். அப்புறம் ஸ்தானக்கிரமம்னு வேறு, ஸ்தானம்னு என்னன்னா பக்கத்துல இருக்கிறதுன்னு, பக்கத்துல எப்படி அப்படின்னாக்கா யாகங்கள்லாம் இருக்கு கர்மகாண்டத்துல இருக்கு, அதன் பக்கத்திலேயே பிரம்மகாண்டம் இருக்கு. இவ பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே. அது மட்டும் இல்லாம இந்த இது உபாசனங்கள் இருக்கு, உபாசனங்கள் பக்கத்துலதான் கர்மாக்கள்லாம் வந்து நிற்கும் அங்கங்களாக. அதனால சமீபத்துல சவிதை சமீபத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கர்மாக்களை நல்லா அனுஷ்டிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கர்மாக்களை தெரிஞ்சுட்டு கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அதனாலதான் பகவத்கீதையின் புராணம் முதல்ல கர்மயோகம் சாதிக்கிறது, கர்மயோகம் சாதிச்சோம், அதுக்கப்புறம் தான் பக்தி யோகம் சாதிக்கிறது. அதனால ஞான கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் வச்சுட்டாரு. அதனால அந்த கிரமத்துல போகணும், அது தானக்கிரமம். அஞ்சாவது கிரமம் முக்கியக்கிரமம்னு வேறு. முக்கியக்கிரமம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பிரதானம் எப்படி இருக்கோ அது தனுகுணமாக அங்கமும் இருக்கும். குணம் பிரதானம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வேதம் தான் பிரதானம் நமக்கு, வேத வைக்கிறோம் தர்ம மூலம், சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சொல்லிட்டார் சூத்திரக்காரர். அதனால வேதம் தான் பிரதானம், வேதத்தை எப்படி நாம் அத்தியனம் பண்றோமோ அது பிரதானமானது. அதுக்கு ஏற்ற மாதிரியே அது வியாக்கியம் உரையிடப்பட வேண்டியது வேதம். உரையோ பிரதானம் இல்லை, அது குணம்தான் அங்கம்தான், அப்பிரதானம் தான் அது. அதனால பிரதானம் எப்படி போச்சோ அப்படியே அப்பிரதானமான உரையும் போகணும் வியாக்கியானம். இப்போ வியாக்கியமான வேதம் முதல்ல கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் தான் அத்தியனம் பண்றோம், அதுதான் பிரதானம். அதுக்கேற்ற மாதிரியாக இந்த உரை கூட அதே கிரமத்துல போகணும், வியாக்கியானமும். அப்ப கர்மகாண்டம் தான் முதல்ல அத்தியனம் வாசிக்கணும், அதன் பிறகுதான் பிரம்மகாண்டத்தை வாசிக்கணும். இப்படி அந்த கிரமபோதக பிரமாணங்கள் அஞ்சாவது அத்தியாயத்துல மீமாம்சையில எப்படி எப்படி சொல்லிருக்காளோ அது கணுகுணமா பார்த்தாக்க கர்மகாண்டத்தை தான் முதல்ல வாசிக்க வேண்டும், பிரம்மகாண்டத்தை அப்புறம்தான் வாசிக்கணும். முதல்லயே எடுத்த உடனே பிரம்மகாண்டத்தை வாசிக்கக்கூடாது. அத இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகா பதிக்கிறார், அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கார். அத இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்லிட்டு விஞ்ஞானிக்கின் அடியேன். பிராவண்யம் பிராக்திவர்க்கே சபலயதனதோ வாசனாங்கத்வதோபி யாக்யாரூபேத்ர சாஸ்திரே க்ரமநியதிரசௌ சாத்ய முக்கிய க்ரமேன மானத்வாதிர் விசார்யா புரத இஹததா வாக்ய வேத்யாத் பதார்த்தா த்ரஷ்டாந்தஸ்சோபமேயா யதி மது சவிதே சாதுசாத்ரிம் கிமர்த்தம். ஏழாவது ஸ்லோகம் கம்பீரமான, ஒவ்வொரு ஸ்லோகமும் கம்பீரமானது, ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த விஷயத்துல இப்ப சாதிக்கிறார் இந்த அர்த்தக்கிரமம்னா சொன்னமே அதுக்கு ஒரு இதை காமிக்கிறார். லோகத்துல பிறக்கிறது ஒரு குழந்தை, குழந்தை பிறந்த உடனே அது என்ன பண்றது தெரியுமா, லவலபலமான அழகு குழந்தை. குழந்தை அழுத உடனே அம்மா என்ன பண்ற, தாயா பிறந்த குழந்தைய எடுத்துட்டு தன்னுடைய சன்னியத்தை கொடுக்கறா,
சைதன்ய சன்னிதாயினி. பிராட்டி நமக்கெல்லாம் ஞானப்பாடம் கொடுத்தா, அதே இந்த தாயா சரீரத்தை போஷிக்கிறதுக்கோசரம், ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கோசரமும் அற்புதமான இந்த க்ஷேத்திரத்தை தராவும். எப்பேற்பட்ட தியாகம் பண்ற தாயான்றவும் இவ கொடுக்கறதுனால அந்த குழந்தை சாப்பிடுறது, சாப்பிட்ட உடனே அதுக்கு திருப்தி வந்துடுது. பாது பாட்டு எங்கேயுமே பிரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு அண்ணா பிரிஞ்சு போயிடுறது வந்து திருப்பி பசிச்சிருச்சே எழுந்துடுறது, எழுந்துட்டு கத்துறதுக்கு வந்து அழகுது, உடனே சேர்த்து கொடுக்குறா. இதுதான் அந்த குழந்தையான விஷயம். பாத்துக்கோங்க, ஒரு குழந்தை பசிக்கிறது, அந்த பிறந்த குழந்தைக்கு பசி தெரிகிறது, அது அழகுது, உடனே க்ஷீரத்தை கொடுக்குறா தாயார். க்ஷீரத்தை பாலை கொடுத்தாக்கா அது சாப்பிட்டு தூங்கிறது இல்லையா? இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் இதுதான் பிடிக்கும். என்ன பிடிக்கும்னாக்கா, லௌகிக சுகம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவா பர்யந்தம் இந்த லௌகிக சுகங்கள்லாம் இருக்கு, அதுலதான் இச்சை அதிகமா இருக்கு. இது சாய்க்கிறார் சுவாமி. ஏன் கர்மகாண்டத்தை ஒருத்தன் வாசிக்கிறான் அப்படின்னாக்கா, பிராவண்யம் பிரா திருவர்கே பிரா, முதல்ல பின்னாடி திருவர்கே பிராவண்யம், மூணு வர்க்கம். திருவர்க்கம்னா என்ன அர்த்தம்? புருஷா தர்மார்த்த காமங்கள், புருஷார்த்தங்கள்ல நாலு புருஷார்த்தங்கள்ல தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணுத்துலதான் போறது. சுவாமி தேசியம் மீனாம்சா பாக்கிற ஒரு விஷயம் சாத்திருக்கார் ரொம்ப அழகா. தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் சொல்றோம், முதல் ரெண்டு இருக்கே தர்மமும் அர்த்தமும் அது காமத்துக்கும் மோட்சமான புருஷார்த்தத்துக்கும் உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற. அதாவது என்ன அர்த்தம்? ஒருத்தன் தான் காமத்தை அடையணும்னாக்கா அதுக்கு அர்த்தமும் வேணும், தர்மமும் வேணும், பணமும் வேணும், தர்ம காரியங்களும் இருக்கணும். அவை எல்லாம் இருந்தால் தான் அவன் ஆசை அது சிந்திக்கும். அதே மாதிரியாக மோட்சத்துக்கு வேணும்னா கூட இந்த பணம் வேணும், அது மாதிரி தர்மம் வேணும். அவைகள்லாம் இருந்தாதான், பணம் இருந்தாதான் உடம்பு அணி சொன்ன மொழியோ சரீர ஆரோக்கியம் அத்தாம்ச போகாம் செய்வான் ஒழுங்கிதானன் ததாதி ஜாயினான் நித்தியம் அபவர்க்கப்பதோ வருகின்றது. அந்த மாதிரியாக இவர்கள்லாம் தேவை. ஆகவே இந்த மூணு இருக்குதே, முதல்ல தர்மம் அர்த்தம் காமம், அதெல்லாம் எல்லாருக்கும் புத்தி போடுது. ஏதோ ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தர்மம் பண்ணிடுவான், அதுவே அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அர்த்தம் பணத்தை ஆசைப்படாதவா யாரு? தனமோட மிதம் திகது. அதுவத்தான் நைரத் வித்தியதை கிஞ்சது எத்தனையான சித்தின்னு மீன் சாஸ்திரக்கார சொல்லிட்டு போறார். தனம் 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 இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம் அப்படின்னுட்டு மீன் சாஸ்திரக்கார சொல்றார். தனமோட மிதம் திகது, அதனால அதுல எல்லாருக்கும் ஆசை. காமம்னா என்ன அர்த்தம்னாக்க, கேவலம் அது கிரகணி கிட்ட இருக்கிறதுன்றது ஒன்றும் இல்லை. எதே இது நம்ம ஆசைப்படுறோமோ சின்ன சின்ன அல்ப அல்ப ஆசைகள், தூங்கணும் ஒரு காமம், பசிக்கிறது ஒரு காமம், சாப்பிட்றதுன்றது பணம் சம்பாதிக்கிறது ஒரு காமம், வஸ்திரம் வேணும் ஒரு காமம், ஊர சுத்துறது ஒரு காமம், எல்லாமே ஆசைதான். இந்த மூணுத்துல தான் எல்லாருக்குமே புத்தி போகும் லோகத்துல. எப்பேற்பட்ட பண்டிதாதா இருந்தாலும் சரி, அவருக்கு இந்த ஆசையை யாராலுமே அழிக்க முடியல. ரொம்ப ஒரு அழகாவது சொன்னான், ஏ ஜீவன் முக்தி ஜீவன் முக்தின்றா. ஜீவன் முக்தின்றது வரவே வராதே, ஜீவன் முக்தி வரவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, அர்த்தரிகள்லாம் சொல்ற ஜீவன் முக்தி, இந்த லோகத்துல நாம இருக்கிற பர்யந்தம் நமக்கு பசி தாகம் தெரிஞ்சுட்டுதானே இருக்கு. பசி தாகம் தெரிஞ்சிருச்சோம்னாக்க எப்படி ஜீவன் முக்தி வரும்? முக்தன்னா எப்படி இருக்கணும்? பசி தெரியாது, தாகம் தெரியாது, சர்வம் நாராயணம், சர்வம் நாராயணபுரம், அந்த மாதிரி நாராயணபுரால தானே இருக்கணும். அது சோகம் சுவாமி உதாகரிக்கிறார் வாழ்பவர்களே அத்தியப்துபதி ஹே லோகா துயம் யூயம் பயம் பயம், நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான் அப்படின்னுட்டார். ஏன் நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான் சொன்னார் அப்படின்னாக்கா, நீங்கெல்லாம் அர்த்த காம பராரம், எப்பப்பாரு பணம் பணம் ஆசை ஆசைன்னு நீங்கெல்லாம் ஓடுறீங்கோ, அதனால நீங்கெல்லாம் அர்த்த காம பராள். நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா? நாராயண பராள். நாங்கள்லாம் பகவான் நாராயணத்தை வந்து எங்களுக்கு வேண்டியதே எதுவுமே இல்லை,
நாங்கள்லாம் பிரமே காந்திகள், ஏகாந்திகள். உங்கள மாதிரி அர்த்தே காந்திகளோ அல்லது காமே காந்திகளோ நாங்க கிடையாது. நாங்க பெருமாளையே நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். அதனால நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச பரஸ்பரம், எங்களுக்கும் உங்களுக்கும் ஏன் சங்கதி சம்பந்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? வயம் திக்கிங்கரா விஷ்ணு, நாங்கெல்லாம் விஷ்ணுவுக்கு கிங்கராடா இருக்கோம். யோயம் இந்திரிய கிங்கரா, நீங்கள்லாம் இந்திரியங்களுக்கு கிங்கராடா இருக்கீங்க. இப்படி இந்திரியங்களுக்கு கிங்கராடா இருக்கவாள்லாம் என்ன பண்ணுவா? எப்ப பாரு பணம் பணம்னுட்டு சுகம் சுகம் காமம் காமம் ஓடுவா. ஆனா நாராயண பிரான்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த சிந்தனையே வாழ்க்கை இருக்காது. அதனால ஜீவன் முக்தின்றது அவளுக்கு வரவே வராது. இப்படி இருக்கிறவாள்லாம் யோகிகளா இருந்தாதான் வரும். நாம எல்லாம் யோகிகள் இல்லையே, நித்தியப்படி சாப்பிட்டு இருக்கோம். நித்தியப்படி கிரகணி வேணும், குழந்தைகள் வேணும், பேரன் பேச்சு வேணும், எல்லாமே வேணும். ஒரு வயசான கிழவர், அந்த கிழவருக்கு 84 வயசு ஆயிடுச்சு. அந்த சமயத்தை சுமங்கலியா அவ ஆம்பியா பிரமிச்சிட்டான். இவர் பாட்டுக்கு பிரச்சனையே மோட்டர் வலையை பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த பேரன் பேச்சுகள்லாம் வந்தது. வந்துட்டு தாத்தா கிட்ட கேக்குறது, தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, பாட்டி தான் போயிட்டாளே, இன்னொரு பாட்டி வச்சு கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்னு விட்டு இந்த தாத்தா கோபம் கொடுத்து, ஏண்டி அவளும் போயிட்டா, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நான் போய் சேருவனா, அதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணமா, இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தாத்தா கேட்டார். இந்த வயசுல நீங்க யாரு பொண்ணு தருவா அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த ஆசை இருக்கே, எத்தனை வயசானாலும் இதுவே பண்ண முடியாது, அடக்கவே முடியாது. இது இந்த இதான் பிராவண் இந்த அர்த்த காமம் தர்மார்த்த காமங்கள்ல என்னைக்கும் மனுஷாளுக்கு ஈடுபாடு அதிகமா இருந்துட்டே இருக்கு. வயசாக வயசாக ஐயோ இன்னும் சம்பாதிக்கணுமே வயசாகிடுச்சு அப்படின்னா கஷ்டப்படுறான்னு எல்லாருக்கும் பகவான் கிட்ட பக்தி வரவே வராது. ரொம்ப சிரமம் அது. அதனால இந்த இதுதான் லோகத்தில் நடக்கிறது. அதனாலதான் என்ன பண்றான்னா அத்தியனம் பண்றான். பண்ண சேவை அந்த சாங்காத்தியனம் தான் பண்றான், அங்கத்தோட கூட அத்தியனம் பண்றான். அதனால தோராயமா அர்த்தம் தெரிகிறது. என்ன தெரிகிறது? இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கும், பசு கிடைக்கும், கால்நடைகள் கிடைக்கும், குழந்தைகள் கிடைக்கும், மழை கிடைக்கும், தனம் கிடைக்கும், நலம் கிடைக்கும், எத்தனையோ படிக்கிறான். இதெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு ஆசை வருதே. உடனே அவன் என்ன பண்றான்னாக்கா அத்தியனம் பண்ணவன் கர்மகாண்டத்துல பிரவர்த்திக்கிறான். இந்த கர்மகாண்டத்துல பிரவர்த்திக்கிறதுன்றது எல்லாருக்கும் அது அப்படி பிடிச்சு இழுக்கும். ஏன்னா இது அத்தனையும் பிரகிருதி சம்பந்தம், இயற்கை பிரகிருதி. பிரகிருதி என்ன பண்ணுனாக்கா நம்மளால இழுத்து தள்ளும், இழுத்து தள்ளும். அந்த இது கடவுள் சொல்றது பாருங்க, இந்திரியேப்ய பராசர்த்தா அர்த்தேப்ய பரம் மனஹா மனசத்து பராபுத்தி புத்தேராத்மா மகான் பரஹா மகத பரமம் வியக்தம் அவ்யக்தா புருஷ பரஹா புருஷ அன்ன பரம் கிஞ்சது சாகாஷ்டா சா பராகதி. அழகா மிருத்யு யமன் வந்து நசிகேதத்துக்கு உபதேசம் பண்றான். இந்திரியேபிய பராகி அர்த்தா, இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தம் இருக்க வஸ்துக்கள் விஷயம் அது ரொம்ப பலவான் பலவத்தா இருக்கும். ஏன் அப்படின்னாக்க பாருங்க, இவன் உட்கார்ந்துட்டு இருப்பான், உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த வஸ்து ஏதாவது வந்துருச்சுனாக்க நல்ல பக்ஷியம், நல்ல ஸ்வீட்டோ பக்ஷியமோ அந்த வாசனையோ வந்ததுன்னாக்கா அதை மூந்து பார்க்கிறான். மூந்து பார்த்ததுனாலயே இவன் நாக்கில் ஜனவழி ஆரம்பிச்சிருக்குது. பார்த்தான் வஸ்து பக்ஷணத்தை பார்த்தாலே வழி ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் சாப்பிடலாம் போல தோணுகிறது. அதனால முதல்ல வந்து அர்த்தங்கள்ல இருந்து மன இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் போ. இந்திரியே அர்த்தே பெஸ்ட பரம்பனாக அந்த அர்த்தங்களை காரணம் மனசு ரொம்ப பலமா. ஏன் அப்படின்னாக்கா மனசு இருக்கோல்லையோ அது என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா வசுவே இருக்காது, ஒரே பசி. அந்த சமயத்துல இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நினைச்சு பாருங்க, எதை நினைச்சு பார்த்தாலும் உடனே நாட்டில் ஜனவழி ஆரம்பிச்சிடும். ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு மனசு, வஸ்து இல்லாட்டா கூட மனசு பிரவர்த்திக்கிறது இல்லையோ ஆசைப்படுறதே, இதுதான் லோகமே, லோகமே இதுதான். அதனால இந்த பிராவண்யம் இந்திரியங்கள்ல அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கு நமக்கு. அதனாலதான் பயந்து கிங்கரா விஷ்ணோகோ யுயம் இந்திரிய கிங்கராகா அப்படின்னு அந்த யோகிகள் எல்லாம் சொல்றாளாம். நம்ம எல்லாம் அந்த மாதிரி இந்திரியங்கிற ஆளா போயிடவே
வாழ்க்கைலாம் புத்தி இப்படிதான் இருக்கும். அதற்கான கதை சொல்றா, ஒரு குரு சிஷ்யம் இருக்கான், அவன் படிக்கிறான் படிக்கிறான், நான் சன்னியாசியா தான் போக வேண்டாம் தன்னுடைய ஆச்சாரத்தை சொல்லி, அவரும் சன்னியாசி, இவரும் சந்தோஷமா இருக்கார், அப்பா அப்பா அம்மாலாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா, இந்த மாதிரி படுத்துறியே என் பிள்ளைய கெடுத்து போட்டியே அப்படி அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்றாரு தெரியுமா, யாரு குரு உபதேசம் பண்ற, ஓ உங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டு நல்லா பண்ண கல்யாணம் பண்ணிட்டோம், பிரச்சனை பண்ணி ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கோ, 2 வருஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வா உனக்கு சந்தியாசம் தரேன் அப்படிங்கிறார். சரின்னு போறான். போன 4 வருஷம் ஆச்சு 6 வருஷம் ஆச்சு வரவே இல்லை. வந்து குரு கூப்பிடுறாரு, என்னடா அப்பா குழந்தையெல்லாம் பெற்றுட்டியே வான் சொன்னே வரவே இல்லையேன்னு. இவன் சொல்றான், அதற்கான பொண்டாட்டி சமத்தா முத்தமித்தா குழந்தைகள் தாங்கிற மாமனார் மாமியார் தெய்வம் மாதிரி எங்க அப்பா அம்மா இதெல்லாம் விட்டுட்டு அவன் வருவான், வேணும்னா உள்ள வாரம் ஒரு நாள் திக்ஷ போடுறேன்றான். அப்படியா, நீ எவ்வளவு நம்புற, நான் சொல்லித்தரேன் உனக்கு, ஒரு ஆசனம் போடு, இந்த ஆசனம் போட்டாக்கா உனக்கு வெளில நடக்கிறதெல்லாம் தெரியும், அவளுக்கு உனக்கு தெரியாது, நீ போயிட்டேன்னு நினைச்சு சொல்லுவா, அப்புறம் நடக்கிறதெல்லாம் பார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் என்ன பண்றான், மாதிரியே ஆசனம் போடுறான், போட்டான்னா இந்த 2 கால் கண்ணாமலன் வரச்சின்னு நிக்கிறது, 2 கை கண்ணாமலன் வரச்சிக்கிறது. அந்த சமயத்தை இவாள்லாம் அழகா உழுந்து உழுந்து அழகா, அப்ப இவன் சொல்றான், எப்பேற்பட்ட உற்சவமான பாரிய, எப்பேற்பட்ட மாமனார் மாமன் எப்படி அழகா என்ன பேசுறான், குரு சொன்னது பொய்யே நினைக்கிறான். அந்த சமயத்துல 2-3 பேர் என்ன பண்றான்னாக்கா, போடாடி கடப்பாற கத்தி எல்லாம் எடுத்துன்னு வரா, இவன் எதுக்கு கொண்டு வரான்னு கேட்கறா பாரிய. அவ சொல்ற எடுத்துன்னு வந்தவா, இல்ல இந்த வழி இந்த ரூம் வழியா இந்த இந்த டெட் பாடி எடுத்துன்னு போக முடியாது, கண்ணாமலன் கை காலெல்லாம் வரச்சுருக்கு, அதனால பாசக்காரெல்லாம் உடைச்சுட்டு செவுத்தெல்லாம் உடைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவரை ஈஸியாக சுற்றி போயிடலாம் மொழி அடிக்கலாம்னு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. ஏதா அழுதிருக்கா, செத்தவன் சுற்றி போயிட்டான், இதெல்லாம் உடைச்சேனாக்கா எவ்வளோ பணம் செலவாகும், யார் விளையாடுறது, செத்தவனை எப்படியா இருந்தாலும் எரிக்க போகிறோம், முழுசாக அரிச்சானா பாதி அரிச்சான்னா கை காலெல்லாம் வெட்டி போடு, போட்டுட்டு அனாயாசமாக அடிச்சுன்னு போடலான்ட்டு அது அயிர்வட்டமாக சொல்றாங்களே, நம்மளை வெட்டிடலான்ட்டு தூக்கலாம் கூட அடியாது, அவன் உட்காண்டி நீ கொண்டாடி ஆடி நீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த விஷய பிராவணியம் வரைக்கே அந்த மாதிரி படுத்து எடுத்துணும், அது கூடவே கூடாது. ஆனா லோகத்தை அப்படிதான் படுத்துறது. அதனால பிராவணியம் பிராப்தியே தர்மார்த்த காமங்கள்ல இன்னைக்கும் ஆசை அதிகமா இருக்கும் மனிதாளுக்கு, அதனால அவன் தோற்பிக்கிறான். அதுக்கப்புறம் சபல எத்தனை சபல எத்தனைதா, இந்த சபல எத்தனைதான்னாக்க நம்ம பிரயத்தனப்படுறோமோ இல்லையோ அது என்னைக்குமே சபலமா இருக்கணும், பலத்தோடு குறைந்ததா இருக்கணும். அது எப்படி இருக்கும்னாக்க, ஞானம் இல்லாமல் கர்மா வராது, கர்மா இல்லாமல் ஞானம் வராது, புரிஞ்சுக்கோங்க. ஞானம் இருக்கணும், ஞானத்தை கொண்டு கர்மா வர்த்திக்கணும். வெறும் ஞானம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வெறும் கர்மா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஞானம் கர்மா ரெண்டுமே தேவை. அது ரெண்டு இருந்தாதான் சரியா இருக்கும். ஆதரனாலையும் அப்படின் எத்தனை தான் வந்து கர்மா கர்மகாண்டத்தையும் வாசிக்கணும், பிரம்மகாண்டத்தையும் வாசிக்கணும், அதனாலையும் இவன் வாசிக்கிறான், இதுல என்ன தவறு? இது 2வது இயற்கை சாட்சியார். 3வது உபாசனா அங்கத்வ தோபி, இந்த கர்மகாண்டங்கள்லாம் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இங்க வந்து எனக்கு காமம் முக்கியம், அதாவது காமிய கர்மா, எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு ஒருத்தன் கேட்கிறான். அப்போ அந்த காமனையினால பண்ணாக்க அந்த பலன் உண்டி கிடைக்கும், ஆனால் அதெல்லாம் வேண்டியதில்லை, எனக்கு பெருமாள் தான் வேணும், பெருமாளை நான் அடையணும், அதுக்கு கர்மா உணர்த்திக்கிறான். அப்போ அந்த கர்மாவானது அங்கமா போயிடுறது. இப்ப கர்மா அங்கமா போயிடுதுன்னா என்ன ஆகும், அந்த உபாசனங்களுக்கு கர்மாக்கள்லாம் அங்கமாயிடுறது. இப்ப அங்கமா போயிடுனா அதுக்கு பலன் கிடையாது, உபாசனத்துக்கு வேண்டிதான் பலன். அந்த உபாசனமானது பிரம்ம பிராப்தி ரூபமான பலத்தை கொடுத்துருவோம். அதனால இங்க அங்கம் கர்மாக்கள், உபாசனங்கள் அங்கி, அதாவது ஆராதனம் கர்மாக்கள், ஆராத்யன் பரமாத்மா, அதனால ஆராத்திய ஆராதக பாவம் வருது. பெருமாளை ஆராதிக்கணும் அப்படின்னாக்கா அந்த பெருமாளை ஆராதனத்தை தெரிஞ்சிருந்தாதானே ஆராதனை பண்ணி பண்ண முடியும். அதனால முதல்ல ஆராதனமான கர்மகாண்டத்தையும் வாசிக்கணுமா, பார்த்துக்கோங்க. ஆராதனமா அங்கமா இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் அந்த உபாசனத்தையும் இவன் தெரிஞ்சுக்கிறான். இதுல என்ன தப்பு? அங்கத்தை முதல்ல தெரிஞ்சிருந்தா தானே அங்கேயும் அனுஷ்டிக்க முடியும். அங்கத்தை அனுஷ்டிக்கணும், அது கர்மாக்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கோசரம் இவன் வந்து முதல்ல உபாசனங்களை தெரிஞ்சுக்கிறான், அதுக்கு அந்த கர்மாக்களை தெரிஞ்சுக்கிறான், அதுக்கப்புறம் உபாசனங்களை தெரிஞ்சுக்கிறான், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து அனுஷ்டிக்கிறான், அதனால மோட்சத்தை அடைகிறான். இதுல என்ன தவறு? அதனால கர்மகாண்டத்தை தான் முதல்ல வாசிக்கணும் அப்படின்னுட்டு இந்த மூணாவது கேதுவா சொன்னார். அதுக்கப்புறம் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி யாக்கியாவுக்கேற்ற சாஸ்திரே கிரமன் ஏற்றிருப்பது வியாக்கியான் இந்த சாஸ்திரம்ங்கிறது. அதாவது கர்ம மீமாம்சையோ தேவதா சங்கர மீமாம் தேவதா மீமாம்சையோ அல்லது பிரம்ம மீமாம்சையோ இந்த மூணு மீமாம்சையுமே வியாக்கியான ரூபமா இருக்குது. ஆனால் பிரதானமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா வேதாத்தியனம். அது எப்படி அத்தியனம் பண்ணா? முதல்ல கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணா, அதுக்கப்புறம் உபாசனத்தெல்லாம் சொல்லக்கூடிய பிரம்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணுவோம். எப்படி அத்தியனம் பண்ணவனோ பிரதானமா, அப்படியே இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சாஸ்திரத்தையும் வாசிக்கிறான். அதனால முதல்ல கர்மகாண்டம் வந்துடுறது, அதன் பிறகுதான் தேவதா காண்டம் வருது. தேவதா காண்டம் தனியா இந்த வேதத்துல அங்கங்க தேவதைகளை பத்தி சொல்றது ஆக்னேயம் அஷ்டாத்தேத் அப்படின்னு சொன்னான். இப்ப ஆக்னேயம் அப்படின்னு இருக்கு, இப்ப அக்னியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த அக்னி தேவதை எங்க எல்லாம் இருக்குதுன்னாக்க ரிக்வேதத்தை அக்னியை பத்தி நிறைய சூக்தங்கள் இருக்கு. அந்த சூக்தங்களை நம்ம வந்து அந்த சமயத்தை ஜபிக்கணும், யாகம் பண்ணிச்சு அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றது. அதனால இந்த தேவதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கர்மாக்களை தெரிஞ்சுக்கணும், தேவதைகளை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியாகவே கர்ம அனுஷ்டானம், உபாசன அனுஷ்டானம், தேவதோபஸ்தானம், கடைசியில பிரம்மானுபூதி இவைகள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிறது எந்த கிரமத்துல அத்தியனம் பண்ணானோ அந்த கிரமத்திலேயே இவைகளையும் தெரிஞ்சுக்கிறது. ஆகவே இதுல என்ன தோஷம் இருக்கு? தவறுன்றதே இல்லவே இல்லை, தவறுன்றது இதுல ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த பிரம்மகாண்டத்தை இவன் படிக்கிறதுக்கு முன்னாடி கர்மகாண்டத்தை இவன் வாஸ்தியே ஆகணும். இதுதான் வியாக்கியா ரூபமா, வியாக்கியா ரூபம் வியாக்கியம் வேதம், வியாக்கியானம் இந்த பிரம்மகாண்டம், கர்மகாண்டம், தேவதா காண்டம். ஆகவே இவர்கள் அவசியம் தெரிஞ்சிருந்தாகும். அதுக்கோசரம் இவன் சொல்றான்னு சொன்னதுனால இது என்ன தவறு? இது என்ன தவறு? அதனால இது தவறு கிடையாது. அதனால கர்மகாண்டத்தை தான் கர்மகாண்டத்தை தான் அத்தியனம் பண்ணணும் முதல்ல. அவனுக்கு ஆசை எப்படி இருக்கோ அப்படிதான் எனக்கு வரும். அதாவது இந்த தர்மார்த்த காமங்கள்ல தான் எனக்கு ஆசை வரும். அதான் இவன் கர்மகாண்டத்தை படிக்கிறான். அதே மாதிரி பாடக்கிரமம் எப்படி அத்தியனம் பண்ணானோ அப்படியே இவன் படிக்கிறது, ரொம்ப வாசிக்கிறதும். இந்த மாதிரி இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல சொன்ன கிரமங்களை வச்சிருந்து இதெல்லாம் சொன்ன. சரி, இது வரைக்கும் ஒரு மாதிரி கர்மகாண்டத்தை அவசியம் வசதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னன்னாக்க வந்து பிரமாணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரமாணம் வேதம் தான் பிரமாணம் சொல்றது. வேதம் தான் பிரமாணம்னாக்க அந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு நாம சொல்லணும். வேதம் எப்படிப்பட்டது? வேதம் எப்படிப்பட்டதுன்னாக்க வேதம் நித்தியமானது, அபௌருஷேயமானது, மனிதர்களால அது சொல்லப்படவில்லை, படிக்கப்படவில்லை, எழுதப்படவில்லை. அது எப்படின்னாக்கா அது சுயமா அனாதி நிதனாகியேஷா வாக்கு சுஷ்டா சுயம்புவா அப்படின்னு இருக்கு. அதனால வேதமானது நித்தியமா அபூர்ஷயமா இருக்கொல்லியோ அந்த அபூர்ஷயத்தெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா பூர்வீமாம்சையில நல்லா விசாரம் பண்ணிட்டாங்க. அதனால பூர்வீமாம்சையில அவர்கள் எல்லாம் அற்புதமா விசாரம் பண்ணிருக்க அதுக்கு அனுகுணமா தான் நாம போகணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா கர்மகாண்டத்தை வாசிதான் ஆகணும். ஏன்னா மானத்வாதின் மிக்க அத்தியகம் மானம், மானம்னா பிரமாணம் அர்த்தம். ஆதிசப்தத்தினால கர்ம பேதம், ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட பேதங்கள் லஹர வித்யா மாதிரி, சாண்டல்ய வித்யா, வைஸ்வார வித்யா, இந்த மாதிரி எத்தனையோ வித்தியைகள் இருக்கு. அந்த வித்தியைகளுக்கெல்லாம் பேதம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அவைகளுக்கு அங்கம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எதை எதை முதல்ல பண்ணணும்னு கிரமங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு யாரு அதிகாரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த வித்தியிலேருந்து எந்த வித்தியக்கு எதை சம்பந்தம் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு மீமாம்சையை வாசித்தா தான் வரும். இப்படி
இந்த மாதிரி பிரமாணம் என்ன, வேதம் என்ன, அங்காங்கி பாவம் என்ன, பிரயோஜ்ய பிரயோஜக பாவம் என்ன, கிரமம் என்ன, அதிகாரி விசேஷங்கள்லாம் என்ன, இவைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இவைகள்லாம் தெரிஞ்சிருந்தாதான் பிரம்மமீமாசையில இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே கர்மகாண்டத்தை வாசித்தாதான் பிரம்மகாண்டத்தை தெரிஞ்சுக்க முடியும். மானத்வாதிர் விசாரியா புறத ஏகததா ததா வாக்கிய வேத்யா பதார்த்தா. அதாவது பிரம்மசூத்திரங்கள், கர்மகாண்ட சூத்திரங்கள், கர்மகாண்ட சூத்திரங்கள்லாம் மீமாம்சா சூத்திரங்கள்லாம் ஜெயமினி பண்ணினர், பிரம்மசூத்திரங்கள்லாம் வியாசர் பண்ணினர். வியாசர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, கர்மகாண்டங்கள்ல சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயங்களை இங்க அனுவாதம் பண்றார். எப்படி அனுவாதம் பண்றாருனாக்க, அங்க பெரிய சூத்திரம் இருக்கும், பெரிய சூத்திரத்தை அதுல இருந்து ஒரே ஒரு பதத்தை வந்து இங்க சொல்லிருப்ப. இவன் வந்து பதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தாதான் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இவன் பாருங்க ஒரு சூத்திரம் சொல்றேன், சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனாத்ய விசேஷாத் அப்படின்னு இருக்கு. சோதனாத்திய விசேஷாத் இருக்கும், இந்த சோதனான் இருக்கே இந்த பதத்துக்கு விதிவாக்கியம் அப்படின்னு பேர். இந்த விதிவாக்கியத்தை இவர் சொல்றார் ஜெயமினி. அவர் சொல்றது சையோக ரூப சோதனாக்கியா விசேஷா அப்படின்னு சொல்லிருக்கார். சையோக ரூப சோதனாக்கியா விசேஷம் சொல்லிருக்கார். அதுல வந்து இதுல சோதனான்னு ஒரே பதத்தை வந்து எடுத்திருக்கார். இப்போ அந்த ஒரு பதம் இருக்குதே, அதுல பாருங்க சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனா விசேஷாது சூத்திரம், சாஸ்திரம் சொன்ன சூத்திரம். அதுல ஜெய்மினி சொன்னதுல ஒரே ஒரு பதம் தான் சோதனான்னு இருக்கு. இப்ப இந்த சோதனா சப்தம் பதம் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தாதான் சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனா ஒரு பெரிய வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால பதம் பதார்த்தம், வாக்கியம் வாக்கியார்த்தம், பதார்த்தம் தெரிஞ்சிருந்தாதான் வாக்கியார்த்தம் அர்த்தம் புரியும். வாக்கியார்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப பதார்த்தம்ங்கிறது என்னது அப்படின்னாக்கா, ஜெய்மினி சொன்ன சில பதங்கள் இங்க பிரயோகம் பண்ணிருக்கு. அதே மாதிரி நிர்வாதாரணவது அப்படிங்கிறார். அது மாதிரி அங்கங்க இன்னொரு அதை காமிச்சு கொடுத்துருக்கார் சூத்திரக்காரர். அந்தந்த பதங்களை தெரிஞ்சுக்கணும், பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னாக்கா முதல்ல மீனோக்கிய வாசிக்கணும் கர்மகாண்டத்தை. அதனால சொல்றார் வாக்கிய வேத்யா பதார்த்தா, வாக்கிய வேத்யா வாக்கியத்தினால என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பதார்த்தத்தை தெரிஞ்சிருந்தாதான் முதலீடு வரும். பதார்த்தமே தெரிஞ்சுக்கலன்னாக்கா வாக்கியார்த்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஆகவே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால பௌர்ணமியை படிச்சே ஆகணும். எத்தனை ஹேது இன்னொன்னு சொல்ற திருஷ்டாந்த உபமேயா, திருஷ்டாந்தம். அதாவது இப்ப பாருங்கோ சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இந்த சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னா சந்திரன்கிறது திருஷ்டாந்தம், உதாரணம். இப்போ முகம்ன்றது தாஷ்டாந்திகம், உதாரிக்கப்படுவது சந்திரன். அதை வந்து உபமான உண்மை பாவம் இந்த இடத்துல. இப்போ உபமானம்ன்றது சந்திரன், உபமேயங்கிறது முகம். இப்ப சந்திரனையே தெரியாத ஒருத்தன் சந்திர மாதிரி இருக்கும் முஞ்சின்னு சொன்னாக்கா தெரியா இருக்குமா அது? அதனால முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, உபமானத்தை தெரிஞ்சுக்கணும் திருஷ்டாந்தத்தை, அதன் பிறகு உபமேயம் தாஷ்டாந்திகத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா பிரதான வதேவ ததுத்தம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். இந்த பிரதான வதுன்றது கர்மமீமாம்சையில அல்லது தேவதா காண்டத்துல இருக்கு. பிரதான வது தானம், ஹவிஷ தானம் பண்றது இருக்கு கொல்லியோ. இந்த ஹவிஷ தானம் பண்றதுன்னு அங்க இருக்கு, அது அந்த கிரமத்துல சொல்லணும் அது. இப்போ அந்த பிரதான வத்து அப்படின்னாக்கா என்ன, பிரதானத்தை மாதிரி, மாதிரின்றது திருஷ்டாந்தம் உபமானம். அந்த உபமானமானது பூர்ணிமாசத்தில் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தெரிஞ்சிருந்தாதானா உபமேயமான இந்த பிரம்மகாண்டத்தில் இருக்கக்கூடியது அர்த்தமாகும். அதனால திருஷ்டாந்த உபமேயா, உபமேயத்துக்கு முன்னாடி உபமேயம்ன்றது பிரம்மம், திருஷ்டாந்தங்கிறது உபமானம். முதல்ல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிரம்மகாண்டத்துக்கு முன்னாடி கர்மகாண்டத்தை தெரிஞ்சிருந்தாதான் அங்க சூத்திரக்காரர் சொல்லிட்டார். ஏன்னா பிரதான உதயம் எதிர்வா தாரணவத்து மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர், நிறைய இடத்துல சொல்லிருக்கிறதுனால அந்த அத்தனைக்கும் கர்மகாண்டத்தை வாசித்தாதான் புரியும்.
அதை வாசிக்காமலே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு விடுவேன் பிரம்மகாண்டத்தை அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அதனால திருஷ்டாந்த சொசனையா, இப்படி இத்தனை ஹேதுக்களை சொல்ற, இத்தனை ஹேதுக்களை சொல்லிட்டு இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்ற. இவனோ அத்தியனம் பண்ணவன், அத்தியனம் பண்ணினவனுக்கு தோராயமா அர்த்தம் தெரியுது, தோராயமா அர்த்தம் தெரிவித்து அதுக்கு அனுகுணமாக இவன் பிரவர்த்திக்கிறான். இப்ப தோராயமான அர்த்தத்துல என்ன தெரிஞ்சது, கர்மகாண்டத்திலேயே எல்லாம் நமக்கு வந்துடும் அந்த மாதிரி அவனுக்கு தெரியுது. கர்மகாண்டத்திலேயே எல்லாம் வந்துடும் தெரிவிச்சு அவன் என்ன நினைப்பான், இதிலேயே நமக்கு எல்லாம் வந்துருச்சுனாக்கா என்னத்துக்கு பிரம்ம மீமாம்சை, எதுக்கோசரம் வந்து உபாசனம் பண்ணணும், இது ஈஸியா இதுவே கிடைச்சி விடுறதே, கர்மாவனாலேயே கிடைச்சி விடுறதே, கர்மாவனாலேயே கிடைச்சி விடுறதுனாக்கா அதிலேயே இவன் அடைஞ்சு விடலாமே நல்ல பலன்களை. அதனால லகுவா நமக்கு கிடைக்கச்ச லகுவான உபாயத்தினாலேயே கிடைக்கச்ச கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம உபாசனம் பண்ணணும், அதனால யாருக்குமே இதை விடவே முடியாது. இந்த அல்பமான சுகத்தையே இவன் பெருசா நினைச்சுருவான். இதுக்குதான் விதுர நீதி கதை சொல்றது. விதுரர் வந்து திருதராட்சனுக்கு உபதேசம் பண்றாரு. ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு பயங்கரமான காடு, இருண்ட காடு, அந்த காட்டுல அவன ஒரு புலியோ சிங்கமோ துரத்துறது, அதோட தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஓடி வரான். ஓடி வந்து இன்னொரு காட்டுக்குள்ள பூந்துடுறான். அங்க எதிர் போனா மதம் பிடித்த யானை, இன்னெண்ட பக்கம் போனா ஓன ஆயிடாது, இந்த பக்கம் போனா ஏதோ கொடிய மிருகம், இப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஒரு பக்கத்துல ஒரு பாழும் கிணறு, அதை குதிச்சுடுறான். அதை குதிச்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, கீழே பார்த்தான்னாக்கா அதை பாதாளத்துல நிறைய பாம்புகள் இருக்கு. ஐயோ அந்த பாம்புகள்லாம் கடிச்சா என்ன பண்றதுன்னு பார்த்தான், கணத்தோட சிவர் இருக்கு, அந்த சுவர்ல இருக்கக்கூடிய ஒரு செடி அத்தை பிடிச்சு தொங்கிறான். அந்த சமயத்துல பார்த்தா ஆச்சரியம், அந்த செடியினுடைய வேற ஒரு எலி கட் பண்ணிட்டு இருக்கு, கடிச்சு கடிச்சு அதை உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்குது. அத்த பார்த்தோம்னா ஐயோ அப்படின்னு ஆன்னு வாய திறந்தான் கத்திண்டு. அந்த கத்துற சமயத்துல அவன் வாயில அந்த செடியிலேருந்து தேன் கூட இருக்குது, அந்த தேன் வந்து வாயில வளருது. வாயில வளர்த்து இவனுக்கு ஆனந்தம் தானும் இல்ல, பாம்பை மறந்தான், எலி கடிக்கிறத மறந்தான், இந்த யானைகளை மறந்தான், சிங்கத்தை மறந்தான், ஓநாய்களை மறந்தான், கொடிய மிருகங்களை மறந்தான், இவ்வளவு ஆபத்திற்கு தேவும் அந்த தேன் வாயில சுத்தின உடனே ஆஹா என்ன ஆனந்தம், இதுவே சொர்க்கம், இந்த காலத்துல வேற ஒண்ணுமே நமக்கு இல்லை, இதை நம்ம அனுபவிச்சா போற லோகத்துல இதுதான் எனக்கு அமிர்தம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இப்படி இவன் ஆசைப்படுறானே எவ்வளவு விபரீதம். ஏன்னா இவைகள்லாம் என்னன்னாக்கா அல்ப சுகங்கள், இந்த அல்ப சுகத்துல இவனுக்கு ஈடுபாடு, இதுதான் இந்த சம்சாரத்துல நமக்கு மாற்றி முடிக்கிறது. அப்ப சொல்ற அதாவது அவன் நினைச்சுதான் இந்த கர்மகாண்டத்தை வாசி சொன்னா கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய கர்மாக்களை பண்ணாக்கா நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிருமே. எதி மது சவிதே யாது சாத்தேன் சமர்த்தம், மது தேன், தேன் வந்து ஒருத்தன் தேன் வேணும்னு கிளம்பினா மலைக்கு போய் எடுத்துன்னு வரணும், கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு மரத்துல இருந்தது பக்கத்திலேயே, சவிதே பக்கத்துல மது தேன் இருந்ததுன்னாக்கா அதை எடுத்துட்டு வாணும்னு இவன் இது போன திருப்பி போய் இதுக்கு போவானா, பர்வதத்துக்கு போவானா, மலைக்கு, மலைக்கு போய் அவன் எடுத்துன்னு வருவானா, எடுத்துட்டு வரமாட்டானே. அந்த மாதிரியாக இவன் என்ன பண்றான் தெரியுமா, இந்த அத்தியனம் பண்ணுவேன் கர்மகாண்டத்தை படிக்கிட்டேவே, கர்மகாண்டத்திலேயே இவ்வளவு பலன்லாம் இருக்குது, இந்த யாகங்கள்லாம் பண்ணா இந்த பலன் அடைஞ்சு இல்லாமே அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதனால அதுல பிரவர்த்தி சொல்றோம், அதனால கர்மகாண்டத்தை அவன் வாசிக்கணும், கர்ம மீனாம்சையை வாசிக்கணும். அதனால முதல்ல அத அப்படின்னாக்கா கர்மஜானம் தான், அத்த இந்த கர்மஜானம்ன்றது எப்படிப்பட்டது, கர்மமானது அல்பமான படத்தோட கூறினது, அத்தியமான படத்தோட கூறினது அப்படின்னு அவனுக்கு ஞானம் வந்துருச்சோ, அதனாலேயே அத்த இந்த மாதிரி ஞானம் வந்ததுனாலேயே அவன் என்ன பண்றான், பிரம்ம ஜித்யாச பிரம்ம விசாரத்தை இறங்கி விடுவான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அற்புதமா சாய்க்கிற இது. இதை சுவாரஸ்யம் என்னன்னாக்கா இவன் அதுக்கப்புறம் தான் பிரவர்த்திக்க போறான் பிரம்ம மீமாம்சையில. ஏன் பிரவர்த்திக்க போறான் அப்படின்னாக்கா லோகத்துல நாம பாக்குற சுகங்கள்லாம் அந்த அனுபவிக்கிற வரையும் தான், அது அது கிடைக்கிற வரையும் தான் அது சுகமா செய்யறது. அது கிடைச்சு கொடுத்தோம்னாக்கா இந்த காட்டுல வேற ஏதோ இருக்கும் போல இருக்கு, வேற என்ன சுகம் கிடைக்கும்,
மேல 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 அபேட்சா அதிகமா போயிட்டே போகுது. அபேட்சா அதிகமா போயிட்டே போச்சு. எத்தனை அனுபவிச்சாலும் எனக்கு திருப்தி வர்றதில்லை. ஆனால் இந்த பிரம்மகாண்டத்துல சொல்லக்கூடிய பலம் இருக்கு, அவைகள்லாம் அல்பங்களே இல்லை. எல்லாம் அல்பங்களே இல்லை. எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அற்புதமான பலம் அது, திகட்டாத பலம் அது, நித்தியமான பலம் அது, இன்னொன்னுத்துல ஆசையே வராது அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுப்போம். அதனால இதுதான் கிரமம். முதல்ல கர்மகாண்ட அத்தியனம் பண்ணினா, அதனால கர்மநியமத்தை வாசிக்கலாம். கூடவே அங்க தேவதைகள்லாம் இருக்கிறதுனால தேவதா காண்டத்தை வாசித்தான். அதன் பிறகு இவைகளுடைய சுரூபம்லாம் தெரிஞ்சிருந்த உடனே பிரம்மகாண்டத்துல பிரவர்த்திக்கிறான். பிரம்மநியமாம்சா சாஸ்திரத்தை அதிகரிக்கிறான் ஆசையினால. அப்படி ஆசையினால இது பண்ணிக்கிறதுனால இவனுக்கு எல்லாம் கிடைச்சது. அதனால இதுல என்ன தவறு இருக்கு? கர்மகாண்டம் தான் பிரதானம். கர்மகாண்டத்தை முதல்ல படிக்கிறான். அதனால இந்த வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி கர்மமீமாம்சைய வாசிக்கிறது தான் கிரமம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சுவாமி சாதிச்சு முடிக்கிறார். இது ஏழாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இது அதிகார்த்திகன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.